ஆன்சர் ஷீட் அப்லோட் ஆகிடுச்சு ஈஸியான மெத்தடில் அப்லோட் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் போயிட்டு டெஸ்க்டாப் சைட்டுன்றதை கொடுத்துருங்க அப்போ தான் சைட் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வியூ ஆகும் ஓகே மெனு போயிட்டு மெயின் மெனு போயிடுங்க சாரி லாக் அவுட் ஆயிடுச்சு லாக் அவுட் ஆனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை நம்ம பண்ணி வச்சது அப்படியே தான் இருக்கும் போது ஸோ ரெஜிஸ்டர் நம்பரையும் டேட் ஆஃப் பேர்த்தையும் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்ஷா அந்த அடியில் கொடுத்துருக்க அந்த இமேஜில் இருக்க ஆல்ஃபெட் நம்பரையும் வந்துட்டு பார்த்து கரெக்டாக அப்டே போடுங்க பாஸ்வேர்டில் போட்டதுக்கப்புறம் லாகின் கொடுங்க லாகின் ஆகிடும் நம்ம அப்லோட் பண்ண போகிற ஆன்சர் ஷீட் வந்து ஜேபிஜே ஃபார்மேட்டில் தான் அப்லோட் பண்ண போகிறோம் ஓகே லாகின் கொடுத்துட்ட அப்புறம் இருக்கிற பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் அப்லோடுன்னு சொல்லிகிட்டே இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஜூம் பண்ணுறேன் ஆ இருக்கா அப்லோடு இருக்கா அது கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓப்பனை கிளிக் பண்ணிக்கிட்டா வந்துட்டு பேஜ் ஒன் பேஜ் டூ மட்டும் ட்ரையலுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து அப்லோடை கொடுங்க அப்லோடு கொடுத்திங்கன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால் வந்துட்டு அதை கட்டு சூஸ் அ ஃபைல் கொடுங்க கேப்சர் இமேஜ் அதை கொடுத்துட்டு கேமரா கேமராவை கொடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு அதை போய் செட்டிங்ஸில் போங்க செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்க்ரால் பண்ணிவிட்டு பிக்சர் குவாலிட்டியில் வந்து லோ கொடுத்துருங்க லோ கொடுத்துட்டப்பறம் இப்போ வந்து பொசிஷனை கரெக்டாக வச்சு ஒரு கிளிக் கொடுங்க சில பேருக்கு இந்த மாதிரி எரர் காட்டும் அதை ஓகே கொடுத்துட்டு அகெயின் ட்ரை பண்ணுங்கள் ஏன் அப்படி காட்டுதுன்னா வந்துட்டு நம்ம எடுத்த பிக்கு வந்து ஒன் எம்பி சைஸுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லி காட்டுது ஸோ ஒன் எம்பிக்கு தான் இருக்கணும் சூஸ் ஃபைல் கொடுங்க கேப்சர் இமேஜ் கேமரா இப்போ வந்துட்டு கொஞ்சம் நழுக்காக வச்சு க ஃபோட்டோ எடுங்க அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் பிக்சர் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கிளிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்து பாருங்க வந்துடும் அதுக்கப்புறம் வந்துட்டு சேவ் பண்ணுறங்க சேவ் ஆகிடுச்சு அதே மாதிரி தான் செகண்ட் பேஜுக்குமே சேம் ப்ரொசீஜர் தான் அதே மாதிரி இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு கேப்சர் இமேஜ் கொடுத்துட்டு கேமரா கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு கரெக்டாக பொசிஷனை வச்சு ஒரு கிளிக் கொடுத்துங்க சாரி இது பேஜ் நம்பர் ஒன்னா பேஜ் நம்பர் டூ மாற்றி வச்சுட்டு கரெக்டாக வச்சு ஒரு கிளிக் ம் ஆ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சா அதுக்கப்புறம் வந்துட்டு சேவ் சேவ் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி அதாவது நான் இரநூறு வாட்டி அப்லோட் பண்ணிட்டேன் ரெண்டாவது வாட்டி அப்லோட் பண்ணப்போ வந்துட்டு ஃபஸ்ட் பேஜ் மாறிச்சு செகண்ட் பேஜ் வந்து எனக்கு மாறலை என்னென்னு தெரியல நெட்ஒர்க் ஏரலாக இருக்கும் அப்படின்னு என்னென்னு தெரியல சரியா எனக்கு ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி அப்லோட் பண்ணுறப்ப கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சேவ் அண்ட் சப்மிட்டாக அப்படியில் இருக்குது அதை வந்து கொடுத்துருங்க செக் பண்ணிவிட்டு கொடுங்க கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காட்டிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு டக்னாலஜிமெண்ட்டுன்னு இருக்கும் அது கீழே டவுன்லோட் இருக்கா அதை டவுன்லோட் கொடுத்திங்கன்னா அதை வந்து ப்ரிண்ட்டு கொடுத்துருங்க ப்ரிண்ட்டு கொடுத்தோம்னா சேவஸ் பிடிஎஃப்னு இருக்கா அதை மேலே வந்துட்டு ஒரு ஒரு ஐகான் இருக்கா பிடிஎஃப் அந்த டவுன்லோட் பண்ணுற மாதிரி அதை கொடுத்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கான ஃபைல் கேட்கும் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் எக்ஸிட் கொடுத்துருங்க பின்